Rajesh, Hari, endri ma time 6 aavudhu. School ku ponalle. Enda, inikkum bedda iram pannitiya? Night ani bathroom poliya? Bathroom da ma ponna. Bathroom poda eppadi ra iramaache? என்னடா சொல்றீங்க ஜம்ப் பண்ண கூடாதுனே கண்டிப்பா கூட்டுறேன் அதுக்கு அப்புறம் உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும் டேய் தலைய தவறா ஏன்டா ஈரமா இருக்கல உங்க சின்ன பையனை கோச்சிங்ல போட்றலாமே ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கா வர சண்டே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முதல்ல பெரியவங்க கத்துக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு தான் பேப்பரை பறக்க விட்டான் அவள் என்னை பார்த்து சிரிக்கும்போது அவள் தான் எனக்கு எல்லாம் தோணுச்சு அவளுக்கும் என்னை பார்க்கும்போது அதான் தோணிருக்கும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது Excuse me, sir. You're late. Come for the next class. Sir, only today I received my demand draft. I went to pay the hostel fees. Today's the last, sir. Get in. Thanks, sir. This is the last time. Make sure you all come on time or don't come.
We are going to continue our discussion on the cover page layout of the magazines. Meena, refresh what we learned in the last class. Sir? You start. Sir, bike puncher aachu, sir. Yo, unakku vera nalla karanam kedaikala solradhukku. Sir, nijamaley bike puncher aachu, sir. Sir, attendance romba low-a irukku, sir. Please, allow pannunga. Neeku onna ulla vittana, naalukku late-a varama ellarum idha kaaranam kaatti ulla vida solluvaanga. Appala yaaru kaaranam kaatta mattaanga, sir. Appala yaaru seiya mattingala. Please, enakku help pandravanga konjam kai thookunga. காலேஜுக்கு படிக்க தானே வந்த புக் இல்லை பேனா இல்லை பேக் இல்லை சார் எல்லாம் டெஸ்கில் இருக்கு சார் யூ ஆர் நாட் ஹெல்பிங் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் அ குட் காஸ் இவா சார் அசைன்மெண்ட் முடிச்சா சார் நாளைக்கு தானே கேட்டீங்க நாளைக்கு கேட்டேன் பாதியாச்சும் முடிச்சிருக்கணும்ல இன்னைக்கு தலையப்பாரு ஜீன்ஸும் ஷூவும் காலேஜுக்கு வர மாதிரியா வர உனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம் விஸ்காமில் பாஸ் பண்ணணும்னா படிக்கணும் எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணணும் வர ஆத்திரத்துக்கு வர்றது லேட்டு Don't irritate me like this only. Go. Meena, you may start. Hey, da, Tamilia. Amanda, kimana vala irukku? Vara. Pa. Enna oil ipdi kottudhu? கீழே விழுந்ததெல்லாம் கொஞ்சம் லீக் ஆகும் அப்புறம் நிறுத்தலாண்டா சர்வீஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாளைக்கு விடணும் அம்மா ஜிம் எங்க ஸ்டூடியோல போய் கேமரா எடுத்துட்டு போயிருக்கா டைம் ஆயிடுச்சு ஏன்டா பறக்குற அப்படியே உனக்கு முக்கியமான வேலை அது வந்துட்டாம் போலாம் போலாம் சரி கிளம்புறேன் கிளம்புறேன்டா பார்க்கலாம் உடைய என்ன இருக்கு சரியா ஏய் புண்ணுதாண்டா இருக்கு நீ தான் அடிச்சிருப்பில்ல குடுறா சத்தியமா அடிக்கலடா வேணா கட் ஆஃப் போட்டுக்கலாம் சரி வா ஏய் இதான் உனக்கு முக்கியமான வேலையா திரும்ப 2 மினிட்ஸ்ல போயிடலாம் இப்ப நீ வரியா நான் கிளம்பட்டுமா நீ ஏன்டா ஸ்கூல் பையனாட பெல் அடிச்சு நீ ஓடுற விடுமச்சி அவன் போகட்டும் நாளைக்கு நீ என்ன பண்ணு பைக்கை சர்வீஸ் விட்டு பஸ்ல வந்துரு நான் உனக்கு பிக்கப் பண்ண மாட்டேன் சரியா அப்படியா சரிடா சிந்து நைட் 10 மணி தான் கால் பண்ணுவா நான் பேசிடுறேன் இன்னைக்கு ஏய் ஏய் வந்துட்டேன் ஓ ஏய் சரி பாபா சரி போ சூட ஆறிட்ட போது குடி எத்தனை தடவை சொன்னாலும் பைக்கை மெதுவா ஓட்டுறதே இல்லை டேய் ஏன் நான் சட்டை போட்ட? இப்போ ஏன்டா கத்துற? அவன் ஷர்ட் அவன் போட மாட்டானா? புது ஷர்ட்மா நானே ஒரு வாட்டி தான் போட்டுர்க்கேன். ஏன் உங்க அண்ணா உன் ஷர்ட் போட கூடாதா? நீ வேணா நாளைக்கு அவنده போட்டு போ. சும்மா அந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தீர்ப்புலாம் சொல்லாத. இன்னொரு தடவை அவன் ஷர்ட் போட்டான் அப்ப நடக்கதே வேற. எங்க? என்ன? பணம் எடுத்துட்டு வரல? இந்த பூஸ்ட் குடி. பிரெட் டோஸ்ட் பண்ணி கட்டுமா வேணாமா விளையாட்டு வந்து சாப்பிட்றேன் இன்னும் ஒரு ஏடா இருக்கு இப்பதான்டா வடி கட்டினேன் இப்ப என்ன இது அதெல்லாம் உடம்புக்கு நல்லது நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காது எங்க சாலரி ஒன்னு கிரெடிட் ஆகலடா நாளைக்கு தரேன் இன்னைக்கு 4ஆம் தேதி தானே 3ஆம் தேதி கிரெடிட் ஆகாது இந்த உன் கண்ணு முன்னாடி ஃபில்டர் பண்றேன் பாத்துக்கோ மெதுவா குடிடா டேய் தண்ணி குடிச்சிட்டு போ வேணாமா அடுத்து பேசுவாரு டேய் இந்த ஃபிக்ஸிங் பாத்துக்கோ இது நம்ம வாடதுக்கு சம்மந்தமே இல்லையாடா டேய் நாம மாத்திக்கணும்டா அப்பதான் நம்ம கேம் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண முடியும் புரியுதா நம்ம சும்மா ஜாலிக்கு தான்டா விளையாடுறோம் ரொம்ப ப்ரொபஷனல் பிளேயர் மாதிரி ஏன்டா டேய் ஏன்டா அடிச்ச ஏய்
சரி வாங்க கிரவுண்ட் போலாம் இருடா சஞ்சு வரட்டும் அவன்கிட்ட பால் இருக்கு ஐயோ ஏய் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம்டா அவனை நேராக சொல்லு எப்படியும் அவன் இந்த வழியாக தான் வரணும் எதுக்கு பறக்குற உனக்கு தான் டைம் இருக்குல்ல டேய் இப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல தங்களுக்கு இந்த விளையாட்டில் திடீரென்ற மிக ஆர்வத்துக்கு காரணம் என்ன ஏய் பஞ்சர் ஆகிடுப்போதுரா பாலுங்க இங்கே தான் இருக்கு டேய் விளையாட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனல போய் உங்கள் காட்டுக்கடியில் பாருங்க ஏய் இறங்க ஏய் உள்ளே போயிட்டு வா போ ஏய் சஞ்சு நீ போய் எடுப்போ நீங்களே போயிடுங்க ஷூ கழட்டணும்டா நான் செருப்பை கழட்டணும்ல சரி ஆனால் ஒன்னா நம்ம சோம்பரிங்களா இருக்கீங்கடா டேய் இந்த வேலை தான் சிவம் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாண்டா சூப்பர் ராமாஜா டேய் டேய் என்னடா என்னடா பண்ற இதுக்கே நான் இங்க நிக்கிற அப்படி போய் வெளில நில்ல ஆ சொல்லுடா வந்து நின்னு பார் அப்புறம் தெரியும் உனக்கு அண்ணா நான் வேணா இங்க நிக்கட்டுமா டைட் பண்ணு டைட் பண்ணு கமா ஏய் நீ உள்ள போ ஏய் பால போ நீ பால போ அச்சண்டு ஏய் போ 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 கவர் பண்ணு டேய் நீ போ 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 கொஞ்சம் சயின்ஸ் நானும் அவனும் பார்த்துக்கிட்டோம்டா சான்ஸே இல்லை அந்த ஃபீலை எப்படி சொல்லுறதுனே தெரியலடா இது விளாண்டுருக்கனா லூஸு நினச்சி சும்மா விளையாட்டுக்கு தானே விளாட்றோம் சத்தியமாக சொல்கிறேன் நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேடா அண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கழிச்சு அப்படி பெரிய ஆளாக போகிறாரு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வேணும்னு தானே ஃப்ரெஞ்சு எடுக்கிறீங்க இல்லை மேடம் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிடுவாங்கள இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க ஃப்ரெஞ்சு இங்கிலீஷில் படிச்சுட்டு மார்க்ஸ் மட்டும் 200 190 வாங்கிடுறாங்க ஆனால் ஃப்ரெஞ்சில் கரெக்டாக ஏபிசி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியறதில்ல அப்பாவுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க உங்கள் பையன் நல்லா படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோதான் என்ன இவ யாரையாவது லவ் பண்ணான்னு சந்தேகமா உங்களுக்கு ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இவ பின்னால் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு யாரு ரொனால்டோவா உன்னால சும்மா இருக்க முடியாது சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னங்க இவ்வளோ நேரம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா கௌசிக் மொபைல் ஃபோன் பண்ணிட்டு இருக்கானே அதுல வண்டி ஓட்டிட்டு இருக்கானே என்னடா மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா எல்லாம் வாங்கிட்டேன் இந்த சிரப் கிடைச்சதா ஆ கிடைச்சது நம்மா அப்பாட கொடுத்துரு ஓகே அங்கிள் இதுக்கு எவ்வளவு அங்கிள் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா அப்பாட ஃபோன் பண்ண சொல்லு மெடிசன் எப்படி எடுத்துக்கிறது நான் சொல்றேன் சரியா 40 சொல்றான் மச்சான் எடுத்துக்கு 40 ஸ்கொயர் ஃபீட் கம்மி தானடா ரொம்ப கம்மி தான் அவன் 40 தரன்றான் ஒன்றும் பேச முடியல சாயந்தரம் புரோக்கர் அவர் சொல்லிக்கோ நம்ம கடையாண்ட வந்தால் பேசுகிறேன் சிட்டியில் இடமா இல்லைண்ணா நிறைய இடம் இருக்குது பார்த்து உங்களை முடிச்சுக்கலாம் சரி ஓகே ஓகே பாப்பா பாய் பாய் அண்ணா கார் எடுங்கண்ணா ஓகே ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையே அண்ணா விளையாடாதீங்க லேட் ஆச்சு பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகலை போய் எங்கள் அம்மாட்ட சொன்னா பயந்துருமா எனக்கு தெரியும்ண்ணா நீங்கள் வேணுன்ட்டு தான் பண்ணுறீங்கன்னு உனக்கு அபாரம் உழுதுப்பா என்னடா பண்ணுற வண்டி எடு விளையாடுற நேரமா அது அவங்க அப்பா ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகலைனா என்ன பண்ணுறது வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவன் என்னம்மா பண்ணுவான் சும்மா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாரு வண்டியை தள்ளிட்டான் கிளம்பு டேய் வண்டி போயிட்டு இருக்கடா அவளே போயிட்டா நின்றுமா Prendi servizio domattina, vai in magazzino e fate dalla roba. Grazie. Buongiorno. Buongiorno. Ciao. Addio. Domattina alle 6:15, hai capito? Non dormi. Com'è andata? È andata bene. Hai dovuto aspettare Marimma tutta apposta. Che c'è qua? C'è lavoro pure per te.
c'è da cingere se Torino del Beretto. Ma sir. Che me balla. Ma che c'è da recuperare? Vieni qua, guarda un po'. Abbia. Ognuno c'ha lo scomparto suo. Mi light off un po'. No, lo vedi quanto è grande? Talle. Can't you go that way? Ega, tallunga ka. Pensa. Hey, Rajesh. Prima davano pure. Succiata light ra. Dei. Però la mi dici da fuori. Udite parra. 6.000. Light off più la segni familiari. Rajesh, succiata light and go. Dai, Mari. Oh, shock அடிக்குதுங்க சாக்கா அடிக்காதா அந்த மொமெண்டம் வியாதல பாளைய கேட என்ன சார் நிஜமாவே உங்களுக்கு சாக்க அடிக்கலையா சும்மா ஆக்டிங் லல்லல சார் பிளாஸ்டிக் பேனை வச்சு ஆஃப் பண்ண போறாங்க நீ படிக்கல உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது எவன் ஆஃப் பண்ணுவானே எல்லாம் பெப்பர் பேன் பாத்துட்டு இருப்பான் வா ஆமா எதுக்கு எச்ஓடி கூப்பிட்டாரு தெரியல சார் காலில இருந்து சும்மா தான் உட்கார்ந்து யாரும் பார்க்க வரல அதான் உங்களை பார்க்க வர சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் வா போட்டு விட்டு சார் சார் வா வா சார் சார் எஸ் கம் இன் ஆ இதுக்கு ஏன் உன் பேர் கொடுக்கல ராஜேஷ் ஐ வாண்ட் யூ டு டேக் பார்ட் இன் திஸ் காம்படிஷன் இல்லை சார் காம்படிஷன்லாம் இண்டஸ்ட்ரி இல்லை சார் நல்லா தானே வரைகிற எல்லோரும் உன் பேரை தானே சொல்கிறாங்க ராஜேஷ் இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிட்டால் தான் உன்னுடைய பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும் ட்ராயிங் சும்மா ஹாபி தான் சார் எனக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை உன்னைய படம் எடுக்க வேணான்னு யார் சொன்னா சி ராஜேஷ் நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எப்பவும் நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாருக்கு தெரியும் ஃபியூச்சரில் நீ ஒரு பெரிய பெயிண்டராக கூட ஆகலாம் தெர் இஸ் நத்திங் டு லூஸ் ராஜேஷ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காவது இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிற என்ன ஓகே சார் அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே உன் பேரை என்ரோல் பண்ணிட்டு போயிடு ஓகே ஓகே சார் பண்ணுறேன் போட்டு நெஞ்சம் தாங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே பெண்ணே போகாதே நெஞ்சம் தாங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதேனோ பூவை பொல் நெஞ்சம் மாறி போகு என்ன நான் செய்ய அவள் கையில் தந்திடு தடையில்லை ஐயோ என் உணர்ச்சிகள் எல்லை மீறி போகு என்ன நான் பண்ண கவிதைக்கு கொட்டிடல் வழியில்லை பெற்றோர்கள் நண்பர்கள் யாரும் பிடிக்கவில்லை எங்கு நான் போக அவள் வீட்டை சுற்றி பார்க்கதில்லை பெண்ணே போகாதே நெஞ்சம் தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே பெண்ணே போகாதே நெஞ்சம் தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே
ஐஸ் கியூபில் சிக்கிய செரி போலே காதல் என்னொரு கையில் அப்படியே சாப்பிடும் பொழுதாக பார்பிடோ போலே கனவில் வருகின்றால் என்ன நான் செய்ய பார்த்துக்கோ அவளை உயிராக வானத்தின் எல்லையை தாண்டி ஓடி போகும் என்னை தூக்கம் உருங்காம சுற்றி தனியாக அவள் கங்கர் பார்த்த போதும் ஏதோ செய்யும் கண்கள் மூடி நாம் தூங்கும் போதும் ஏதேதோ செய்யும் அவள் பார்க்கும் போதும் பார்த்தை வராது பார்வை விடாது அழகு அவள் போகும் பாதை சோலையாகும் சாலையாகாது என்னை கடந்து போகையில் என்னுள்ள நடந்து போவதே பெண்ணை போகாதே தங்காதே என்னை கடந்து போகையில் என்னுள்ள நடந்து போவதே இன்னைக்கு வரும காசு எத்தனை சொல்லி டே உள்ள யாராவது இருக்காங்களா ₹10,000 கிடையாது அப்படி என்னடா இருக்கு அந்த போன்ல வேற ஏதாவது பாடுறா வேணா அதே பிரைஸ்ல இப்போ லேட்டஸ்டா போன் வந்திருக்கு வேணா அத வேணா பாருங்க இது என்ன மாடல் இது 5800 வேற எங்க கிடைக்கும் கிடைக்க சான்ஸ் இல்ல வேணா ஆலர்பேட்டல் நோக்கியா டைரக்ட் ஷோரூம் இருக்காங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஆலர்பேட்டா சரி போலாமா டேய் என்னால வர முடியாது சம வெயில் ராயா ஆலர்பேட்டல் வரைக்கும் போணும்டா டேய் ஜூஸ் வாங்கி தரடா வா வளர டேய் என்ன நீ சுறுசுறுப்பா இல்லமா வா வா என்னதான்டா இருக்கு ஒரு நிமிஷம் சார் சார் உங்கள் மொபைல் கொடுங்க 7500 ஏ இந்த ஃபோன் தான்டா இதுவா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா நல்லா டைமண்ட் மாதிரி சூப்பராக இருக்குடா அப்பா சரி இந்த ஃபோன் செகண்ட்ஸில் 1000 வாங்கிக்கிறியா எனக்கு யூஸ்டெலாம் வேணாம் புதுசு தான் வேணும் ரொம்ப நாளாக 7500 ஒன்று புதுசு நம்மகிட்ட இருந்தது சார் ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஃபோன் வேணும்னு கேட்டார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க சார் ஹலோ வர வந்துட்டாரா ஒரு 10 minutes வந்துடுறேன் இருக்கு சொல்லுங்கள் வெல்கம் சார்
இந்த ஃபோன் ஸ்க்ராட்ச் கேட்டிருக்கா? ஆ, இருக்கு சார். வாங்கி ரெண்டு நாள் தாச்சு, அதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஓ சார், இந்த ஃபோன் புதுசாக வாங்கினீங்க? ஆமாம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? 10,000. ஓ சார், இந்த விலைக்கு இப்போ அட்வான்ஸாக மொபைலில் வந்துச்சு சார் மார்க்கெட்டில். இதை போய் ஏன் சார் வாங்கினீங்க? இந்த ஃபோன் தான் வேணும்னு 3 மாசமாக தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. மொதல் ஸ்க்ராட்ச் கட்டுட்டுங்க, டைம் ஆகுது. ஓகே சார். இதில் நார்மலாக பேசுனீங்களா? எப்படி 1.5 நாள் நிற்கும் சார்? 1.5 நாள் நிற்குமா? எஸ் சார். இமெயில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இருக்கு சார். ஏ அப்புறம் என்னடா பேசாம இந்த மொபைல் எடுத்துக்கோடா. இல்லை வேறு கலர் இருக்கா? இருக்குது சார், இன்றைக்கி பிளாக் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது. நாளைக்கு வேணால் ரெடி பண்ணி தரேங்க சார். ஏய், இதுவே நல்லா இருக்கடா, வாங்கிக்கோடா. என்ன ஓகே தானே? சரி ஓகே, பில் பண்ணுறேங்க. ஓகே சார். எங்கள் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 20% தானே? இல்லை சார், இப்போ எதுவும் ஆஃபர் இல்லை சார். ஏங்க பண்ணலாங்க சார். சார் ஓனர்கிட்ட பேசிக்கலாமா? ஆ சரி. வீட்டுல கடைசி எங்கள் அண்ணன் மொபைல் வாங்குறதுக்காக காசு கொடுத்தான். நான் என்னோட மொபைல் வாங்குறதுக்காக நிறைய கடைக்கு போனேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக சேல்ஸுனுக்கு போனேன் சார். நோக்கியா 7500 இருக்கா? ஒரே நிமிஷம் சார். சார் அந்த 7500 பாக்ஸ் அங்கே தான் சார் இருக்கு, கொஞ்சம் இடுங்க சார். வா, இந்த ஃபோன் தான்டா சார். யூ ஆர் லக்கி சார், ஒரு பீஸ் தான் இருக்கு, உங்களுக்காகவே இருந்திருக்கும் போல. இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஃபோன் எனக்கு கிடச்சிது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். பொறுமை பொறுமை. வெல்கம். ஆ வெல்கம். ஏய், அவர் நான் வீட்டுக்கு வந்திருக்காரு. டேய் சும்மாரா. சரி, பேக் பேக் இருக்கா? ப்ளீஸ் கம் இன். பேக் அப் பார். இது பேக் பேக், லேப்டாப் ப்ரொவிஷனோட வரும். டேய் லேப்டாப் வச்சிடலாமாண்டா? அவன்கிட்ட லேப்டாப்பே இல்லைங்க, இது வேறு. டேய் சும்மாரா, எவ்வளோ காஸ்ட் இது? இது 4500. இது கம்மி ரேஞ்ச் இருக்கா? ஆ, கம்மி ரேஞ்ச் இருக்குது. கம்மி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சொல்டா. அடையார் விஐபி ஷோரூமில் கம்பார்ட்மெண்ட்ஸோட தீபக்கு பேக் வாங்க வந்தோம். டபுள் கம்பார்ட்மெண்ட். அதை போட்டு போடுறா. டேய் நல்லா இருக்குது. இல்லை, நீ ஃபஸ்ட்டு பேக்கை போட பாருங்க. போட்டு பாருங்க. ரெண்டு கையில் போடு. அப்படியே ஒரு நடந்துக்கவேன். திரும்பிடா. பேக் ரொம்ப சின்னதாக இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய பேக் காமிங்களா? ஆ, அடுத்த சைஸ் இருக்கு. நிஜமாவா? எப்படா? டேய் சூப்பராக. நெக்ஸ்ட் வீக் தானே வாங்குறேன்னு சொன்னேன். பைக்கு திரும்ப திரும்பிடா. என்னண்ணா பேக் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குண்ணா. கொஞ்சம் பெரிய சைஸ் வேறு. இது இவ்வளோ தான் சைஸா? சைஸ் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது. இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ். கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ்னா உங்களுக்கு ட்ராலி மாதிரி வந்த மாதிரி வரும். அண்ணா சும்மா இருந்தேன், இதே ஓகேண்ணா. அதில் வாரம்லாம் வச்சு தர மாட்டீங்களா நீங்கள்? அந்த மாதிரி வராது. இல்லை சார், வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம். ஏய் திலீப் புது பைக் வாங்கியிருக்கான்டா. நிஜமாவா? அடுத்து வந்தால் வாங்குறேன்னு சொன்னா? தெரியலடா, சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லலையா? என்ன பைக் வாங்கியிருக்கான்? சொல்ல மாட்டான், ஒரு 15 மினிட்ஸில் வரானா? பேசாமல் காலனிக்கே வந்துருக்கலாம்டா. இல்லைடா, டின்னருக்கு இங்கே வெளில போகலான்னா? அதான் சார். கேஷாக கார்டா சார் பேமெண்ட்? கேஷ் கார்டு வாங்கிட்டு இருக்கா? மச்சான், பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு பண்ண பார்த்தியா? இல்லையே.
டேய் வால் தாண்டா டேய் சத்தியமா சொல்றேன்டா வால் தாண்டா சரி விடுடா எனக்கு கத்து எங்கடா டேய் இப்படி தாண்டா போனா மச்சான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அது வால் தான் இந்த பக்கத்துல தான் போயிருப்பா எனக்கு தெரியலடா யோசனை பண்ணி நிக்கிறது டைம் கிடையாது நீ சீக்கிரமா போய் பார்த்தலாம் अरे अनु मैं तो अपना मोबाइल ही भूल गई कहाँ वही दुकान पर आप तो हमेशा भूल जाती हो चलो ले लेंगे दे अरे विल लोन के दे ना ना अपन ना चाह मान में पहुंच रहा पड़ा दे यार क्या तेरी आँख तेरी बरुवांग ना अब पात्र के मटा उन्होंने नहीं ना सड़ना निन्ना नहीं निन्ना ना निन्ना डा தூக்கிட்டு மச்சான் வால் மச்சான் வாடா 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 எதுக்கு அவங்க அம்மா கூட போறா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கேட்டியாடா என்னால முடியல மச்சான் என்ன ஏன்டா அடிச்ச இத குத்துறா நான் இந்த பைக்க வாங்குன சான்ஸ் இல்ல சூப்பரா இருக்குடா எவ்வளவு ஆச்சு ஆன் ரோட் 1,10,000 மச்சான் பா சம பைக்டா சரி இந்த பைக் தானே நான் வாங்குவேன் ஆனால் பிளாக் கலர் வாங்குண்டா ஏய் ரெட் தானே சூப்பராக இருக்கு சரி எல்லாம் ஓகே டேங்க் மட்டும் சின்னதாகுது டேய் நீ உட்காந்து அப்படி தான்டா இருக்கும் என் அடுத்த பைக் இதுதான் ஆனால் இந்த கலர் இல்லைடா பிளாக் தான் பா என்னடா மறந்த மொபைல் போன்மா டேய் உனக்கு இதே பழக்கமா போச்சு இறங்கி போய் எடுத்துக்கோ ஷூ எல்லாம் கழட்டுமா போமா உனக்காக நடந்து நடந்து என் காலு தேஞ்சு போச்சுடா மா என்னடா இதை என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருமா உனக்கு இந்த பிரச்சனையே இல்லை இந்த நினைப்பு வேற இருக்கா அவனுக்கு இந்த காலத்து பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சுக்கோ நீ தான் அவளுக்கு கால் அமுக்கணும் எனக்கு எல்லாம் நல்ல பண்ணாதமா வரும் போமா போன் எடுத்து வா பாத்துடலாம் இது வெறும் ரஃப் தான்டா திரும்ப ரீரைட் பண்ணுவேன் சூப்பரா பண்ணிடலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்க ஏய் ஒரு ரன்னிங் டைம் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா இல்லை ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இருக்கும் ஸ்கிரிப்டாக நல்லாயிருக்கு ஃப்ரேம் அப்படியே சூப்பராக எடுத்துடணும் என்ன பண்ணுற சொல்கிறா நான் லைட்டிங் பற்றி யோசிச்சுங்கடா லைட்டிங்கா முதல்ல சொல்கிறத கேளுடா சரி சொல்லு நம்ம சினிமாவில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நிறைய யோசனை பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சரியான ரிஹர்சல் சரி சரி பண்ணலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது ஐயோ ட்ரீம் லேண்ட் போயிட்டு ஒரு லைம் ஜூஸ் குடிச்சிட்டு அது ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பேசலாம் எப்படி சார் வா சஜஸ்ட் ஷாட்ல ரொம்ப ஓவர் ஸ்டைல்ல அதுல அடிக்கு அதுல வித்தியாசமான ஆங்கிள் சார் குட் ஈவினிங் சார் ஏன்பா நீ ஒண்ணு போலியா இல்ல சார் இந்த ஷார்ட் フィルムக்கு வர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதுக்கு தான் ஒரு டைம் இருக்கே இல்ல டைம் எடுத்து பண்ணலாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிரலாம் சார் குட் நீங்க எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா சார் எல்லாரும் இல்லீங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க நாங்க ஒரு 5-6 பேர் தான் இங்க இருக்கோம் வெரி குட் கீப் இட் அப் நீங்க என்ன வீடு கிளம்பலீங்களா சார் இப்ப தப்பா மீட்டிங் முடிஞ்சது அப்படிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் எங்க சார் கிளம்பிட்டீங்க டாய்லெட் போறப்பா நான் தான் கேட்குறேன் நீங்களெல்லாம் கேட்கணுமா சார் தாராளமாக கேளுங்க முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ணுமாப்பா சரி மச்சான் நான் ஹாஸ்டல் கிளம்புறேன்டா எதுக்கு வேலை இருக்குடா டேய் இருடா போகலாம் இவனே அதிசயமாக இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கான் ஏன் அவசர படுற வா எல்லாம் ஒன்னா போகலாம் வா சரி நான் எப்படி திரும்பி வர்றது நான் ட்ராப் பண்ணுறேன்டா வா ஓகே இல்லை சரி வா ஏன் பைக்கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற நீ தெருக்குள்ளே வரும்போதே இங்கே சத்தம் கேட்குது தெரியுமா ஆண்டி நம்ம சூரியனை சுற்றி 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு 60-70 வந்து அது ஒரு ஃபாஸ்ட்டாக உள்ளே இருக்கான் அவன் உள்ளே படிச்சுட்டு இருக்கான் நீ போய் அங்கே உட்காந்துடாத சீக்கிரம் வந்துடு எனக்கே நிறைய வேலை இருக்குது நான் உடனே கிளம்பிடுவேன் என்ன ஆண்டி சத்தமே இல்லை தூங்கிட்டானா பலமாக தட்ட ஆண்டி இந்த கம்பெனி ஸ்ட்ரீன் வெளில போகிறான் பாருங்க அவனை கூட நம்புங்க தனியாக படிக்கிறேன் ரூமில் லாக் பண்ணுறோம்னா நம்பவே நம்பாதீங்க ஆண்டி கதவை திறக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம் ஆனி தட்டுறேன்னு நினச்சம்மா
அவன் இன்னும் டியூஷன்லேருந்தே வரல, அவள் எப்படி தட்டுவா? இனிமேல் கதவை சாத்திட்டு படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடா டேய், என்னடா நீ வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டேடா. நான் என்னடா பண்ணேன்? டேய், நீ விளையாட்டு சொல்றதா எங்க அம்மா சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. சரி விடு, நீ வந்தாளா? டேய், உனக்கு அறிவே இல்லடா, என்னடா உன் பிரச்சனை? இன்னைக்கு அவ வந்தாளா வரலையா? சரி, நீ ஏன் கிரவுண்டுக்கு வரல? காலேஜ்ல வேலை இருந்துச்சுடா. ஓ, உனக்கு அவளை விட முக்கியமான வேலை எல்லாம் இருக்கா? அவளும் வரல. ஓ, நான் வரல, நான் அவளும் வரல போல. சே, எப்படிதான் நாளைக்கு யூனிக்கு அவளை பார்க்காம இருக்க போறேன்னு தெரியலடா. ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியே கண்ணை மூடி திறந்தா நாளைக்கு யூனிக் அதுதான். சூப்பரா இருக்காது? டேய், கடுப்பேத்தாதரா, முதல்ல கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அசைன்மெண்ட்லாம் முடிக்கணும் வேற. ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ற? நான் எனக்காச்சும் எந்த பொண்ணு பண்ணியாச்சு போய் பார்த்துருக்கியா? உனக்கு எப்படி அருணாவோ அப்படிதான் நினைக்கவே. சீரியஸாடா? பேசாமல் அவளை ஃபாலோ பண்ணி அவள் வீடை கண்டுபிடிச்சிடும், அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் எப்போ பார்க்கணுனாலும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபாலோவா? ஃபாலோ பண்ண கெத்து போயிடுமே. ஃபாலோ பண்ணுறதுனா பின்னாடி போகிறதில்ல. சரி விடு, நான் உனக்கு ஒரு பிளான் போட்டுறேன். என்ன பிளானு? அவளுக்கு தெரியாமல் அவள் வீடை கண்டுபிடிக்கிறேன்டா, அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன், நீ கிளம்பு. என்ன சீக்கிரம் வந்துட்டேன், உன் ஃப்ரெண்டு படிக்கிறானா? படிச்சிருந்தான்தான், நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு பிளான் போட்டுட்ருக்கேன் ஆண்டி. என்ன ப்ராஜெக்ட்? உன் பையன் தான் ஐடியா கொடுத்தான், அவனே கேளுங்க. சரி, நீ மெல்லமாக பைக் ஓட்டிட்டு போ. எங்கே வெளில போனாலும் அவங்க வந்தால் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு அது நிஜமாகவே நடந்தது. ஆனால் நான் அவளை முதல்ல பார்க்கல, அவள் தான் என்னை பார்த்தா. அவள் என்னை பார்க்குறதுக்காக திரும்பி வரான்னு தெரியாமல் நான் அவளை பார்க்க ஓடினேன். நான் அவளுக்காக ஓடி வர்றதை அவள் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் அவள் அதை ரசித்தா, சந்தோஷப்பட்டா. அவள் அங்கேருந்து போனப்போ என்னை பார்த்துட்டு போன பார்வை அவளோட லவ்வை சொல்லிச்சு. அந்த ஃபீலில் வெறும் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணாலும் கேளு. அந்த ஸ்டார் வேணுமா? முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி, காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. எத்தனை எத்தனை காதல் பார்த்தது, எத்தனை எத்தனை கனவை கேட்டது, என் போல் யாருமே இல்லை என்றது கேள். நிலவுக்கு நிலவுக்கு நின்றே தெரிந்தது, உயிருக்கு உயிருக்கு நின்றே புரிந்தது, கனவுக்கு கனவுக்கு சிறகு Thank you.
நதியின் காதலை கரையிடம் வந்து அலைகள் சொன்னதடி மறுபடி மறுபடி அலையிடம் அதனை கரைகள் கேட்குதடி வண்டியில் வண்டி ரோட்ல நிக்குது கொஞ்சம் எடுத்து உள்ள விட்டுருங்களா. ஓகே அண்ணா, நான் பாத்துறேன். வாடா வந்தேர் வா. கேட்ச் என்னது இதெல்லாம்? டேய், அத போட்டு வண்டியில ஏறுறா. எதுக்கு? அவளோட கிட்னாப் பண்ண போறோம். டேய், நீ தான சொன்ன அவளை ஃபாலோ பண்றது தெரிய கூடாதுன்னு. அதுக்கு தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் இயர் இதான் சூப்பர் பிளானா? இது வேற செட்டப் மச்சி. பிளான் ஏரியம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. டக்கு நேரே இல்ல இது வேற. அண்ணா இறா. அண்ணா என்னது? சோக் போட்டு அடிங்க ஜி. கருமா, என்ன பைக் கிடையாது டேய். உன் பைக்லயே வந்திருக்கலாம்ல. என்ன பெரிய யூனிட்டா சொன்ன? அவளை ஃபாலோ பண்றது தெரிஞ்சா உன் கெத்து போயிடுன்னு. அதுக்கு தான் ஹெல்மெட் இருக்குல்லடா. டேய், என் வண்டியில் நாளைக்கு ஒன்றை எண்ணி வச்சு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்தது நாம தான் தெரிஞ்சு போயிடும். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. அம்மா என்ன பண்ற? ஷூலாம் வேற போட்டு வந்திருக்க. என்ன பிளானோட வந்திருக்கீங்க? ரைட்ரா ரைட்ரா, எல்லாம் உனக்கு தான்டா. என்ன இது பாரு. என்னடா டிராயிங் இது? மேப்டா. இதுதான் ஸ்பாட் ஜே. தினமும் அவன் இந்த வழியாக தான் நடந்து போகிறான். டேய், அதான் எனக்கே தெரியுமே. ஓகே. டேய், சும்மா சொன்னடா ப்ளீஸ். சொல்கிறது கவனிடா. இந்த வழியில் இருக்கிறது மொத்தம் மூணு காலனி தான். ஆ, ஒன்று நேரு காலனி, இன்னொன்று டீச்சர்ஸ் காலனி, இன்னொன்று சிவாஜி காலனி. நேரு காலனியில் நம்ம ஃப்ரெண்டு வினோத் இருக்கான். அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவன் சொல்லிட்டான் அங்கே அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்ட்டான். அடுத்தது டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி என் கிளாஸ்மேட் கார்த்தி இருக்கான்டா. அவன்கிட்ட விசாரித்தேன். அவன் டேட்டா பேஸ் அதை விட ஸ்ட்ராங்கு. அவன் என்ன சொன்னால் அவனும் இல்லைன்ட்டான். கடைசியில் இப்போ இருக்கிறது மொத்தமே சிவாஜி காலனி மட்டும்தான். அங்கே இருக்கிறது மொத்தம் ஒரு 70 வீடு, ஒரு 4 வீதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம வால் வந்து ஸ்பாட் ஏக்கு வர்றக்குள்ளார நம்ம பைக் எடுத்துகிட்டு ஸ்பாட் பிக்கு போயிடுறோம். அங்கேருந்து வால் ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்பாட் பிக்கு வந்துடுவான். ஸ்பாட் பிக் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு ஃபோர்த்து கிராஸ் ஸ்ட்ரீட் வழியாக வந்து நிற்கிறோம். அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தெருக்குள்ளே தான் கண்டிப்பாக வால் போவா. அங்கே வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அசால்ட்டாக முடிச்சிடலாம் நட்ற. இவ்வளோ தான், இதுதான் நம்ம பிளானு. ஓகேவா? சாரிடா. ஏன்டா? இல்லை, இத்தனால நீ ஒரு பெரிய மூதேவின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீ பெரிய மேதாவிடா. சரி சரி, வரலாம் பாரு. அப்புறம் நீ போட்டு வச்சுரு, ஃபுல் பண்ண சொதப்பிடும். ஏய்,
ஏய் ஹெல்மெட் கழட்றா பாத்திரம் போறடா ச்சே அவ வந்தா தெரியும்டா இங்க பாரு இதான்டா ஸ்பாட் பி இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கரெக்டா வாழ் இந்த பக்கம் வருவா நான் வண்டி எடுக்கிறோம் அப்படியே காலனி சுத்தி வரோம் வாழ் வீட கண்டுபிடிக்கிறான் என்ன ஓகேவா சூப்பரா எப்பா டேய் காலெல்லாம் வலிக்குதுற வா சத்தியமா வீடு இந்த ஏரியால இருக்காதுரா வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுதுரா போயிடலாமா கன்ஃபார்மா சொல்றேன் அவ வீடு இந்த ஏரியால தான் இருக்கு அவ எப்படி இப்படிதான் வருவா வந்தாகணும் ஏண்டா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்றான் நீ ஒன்றரை மணி நேரத்துக்கு இத்தனை பேச்சு பேசுறல சொன்னா நம்மகிட்ட நான்லாம் ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் வருவா வெயிட் பண்ணு அங்க ஏந்து இங்க வரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுமா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாடா இது உன்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே சொல்ற பேசாம இருக்கியா அவ வருவா வேறதா பேசு என்ன ஒண்ணும் இல்ல எது ரொம்ப நேரமா நிக்கிறீங்க ஏய் என்னடா உன் பிரச்சனை வேலை பட்டு போடா இங்க யாரெல்லாம் வந்துட்டு பெரிய புடிய மாதிரி பேசுறேன் எது வாண்டு போட மாமன செத்தடா ஏய் கிளம்புடா போ எடு போய் நேரு போ 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 வந்துச்சு பாரு வா கிளம்பு வீட்டில் அப்பா மட்டும் சொல்லிட்டியா இல்லைடா கன்ஃபார்ம் ஆனதுன்னு சொன்னால் அவங்களும் சர்ப்ரைஸாக இருக்கும்ல சரிடா நாளைக்கு பார்க்கலாம் கால் பண்ணுறேன் பைடா பஞ்சர்ரா எப்படி ராஜு சுத்தமாக காத்து போச்சு ஆணி அடிச்சிருன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் பஞ்சர் கடை எதுவும் இருக்குது அஞ்சலி பேக்கரி கிட்ட இருக்குது என் பைக்கு வேறு அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு பரவாயில்லடா ராஜேஷ் வீட்டில் தான் இருப்பான் அவனுக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டு வர சொல்லும் ட்ரை பண்ண வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் பக்கத்துலாம் கடை உருட்டிக்கிட்டே போயிடலாம் போகலாம் வா சரி வா போகலாம் செப்பல் போட்டு வந்துடுறேன் வா அவன் சட்டை தானே பிடிச்சான் நீ தான் அவங்கள கை வச்சிங்க நாங்கள் சும்மா தாங்க இருந்தோம் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணார் எங்கள் ஏரியா வந்து நின்று கேட்க தான் செய்வோம் இப்படிதான் நோட்டரை விடுது லேடிஸை நஷ்டு போகிறது நீங்கள் தான் வந்தீங்க சைட் அடிக்கிறதுக்கா வேணாம் தேவலமாக பேசாதீங்க என்னடா முடைக்கிறேன் சரி போட போட அப்புறம் படம் எதா போலாமா நீனா வந்த வடிவாங்க போக மாட்டேன் போலடா வேணாம் ராஜேஷ் தானே அது ஆமா இங்க என்ன பண்றான் போன் கூட அட்டன் பண்ணாம எங்க பசங்க எல்லாம் பார்க்க வந்திருக்கான் எதிரா வந்த நான் சண்டை போட வரல என் ஃப்ரெண்ட் அடிக்க வந்தா அதனால நான் அவனை அடிச்சேன் அது இவன் தான் நான் திரும்ப அடிக்கணும் என்ன பைக் நான் சொல்றேன் போ Thank you.
இது உனக்கு தேவையாடா? இப்போ என்ன ஆச்சு? அவ வீட்டை கண்டுபிடிச்சு என்ன பொண்ணு கேட்க போறியா? ஒரு பொண்ணுக்காக ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன ஒரு பொண்ணுக்காக? ஒரு பொண்ணுக்காக தான் மகாபாரதம் போறேன்னு வந்தது. ராமர் இலங்கை அழிச்சாரு. இந்த டைலாக் எல்லாம் உன் படத்துல வை. சக்சஸ்ஃபுல் டைரக்டரா எப்படி ஆகலான்னு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு. மற்றதெல்லாம் தானாக கிடைக்கும். நீ எதுவும் தேடி போக வேண்டியதில்லை. நீ இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலையடா. நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு உனக்கே புரியும். பேசாம சாமியார் ஆயிடுறா, நல்லா சம்பாதிக்கலாம். நீ திருந்தவே மாட்டடா. விக்னேஷ், அப்படியே அந்த மின்ட் சிரப் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே சார். நிஜமாவா? ஆமாடா, என்னை பிடிக்காம என்ன கூப்பிட்ற இடத்துக்குலாம் வரா. எங்கள் அம்மா அவகிட்ட நான் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கான்ஃபிடன்ட் பையன்களை கொடுத்து வச்சுன்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பில்டப் பண்ண சொல்கிறேன்? பில்டப்லாம் இல்லைடா. ஏ, அவள் வந்துட்டா, நான் உள்ள போகிறேன். டேய், இவளாடா ஆளு? ஆமாடா. நிஜமாவா? சத்தியமாடா. டேய், இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணி என் வயிற்று சொன்ன சும்மா விடாதரா. நான் உள்ள போகிறேன், வேற யாரும் விட்டுறத. இது வேறையா? டேய் ராஜேஷ், இங்க எங்கடா வந்த? ஃப்ரெண்ட் பக்கம் வந்தம்மா. அம்மா, நீ எங்க? இங்க இங்க தான் சாரதா ஆன்ட்டி வீடு இருக்கு. ஏதோ புதுசா புடவை வந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் தான் பார்க்க வந்தேன். பார்க்க வா, கட்டு. இதோ வாங்கி இருக்க போல இருக்கு. பா, எத்தனை புடவைம்மா? டேய், ரெண்டு புடவை தான்டா. நான் என்ன வார வாரம் புடவை வாங்க வர மாதிரி சொல்றேன். சரி சரி, ஊரை சுற்றிட்டு இருக்காம சீக்கிரமா வீடு வந்து சேர. எப்படி போற நீ? பஸ்ல தான். பஸ்லயா? சரி, வெயிட் பண்ணு, பைக்ல போயிடலாம். யாரோ ஃப்ரெண்ட் பார்க்க வரணும்னு சொன்னா? பரவாயில்லம்மா, ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லு. அதுக்கு தான் நான் வந்தேன். என்ன அவசரம்? முதல்ல கேக்க சாப்பிடு. என்னடா, குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அம்மா, இவ்வளவு அழகா ஒரு மைனை பெற்றிருக்கல, என்ன பிடிச்சிங்க? சரி, உங்க அம்மா நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கனவு கண்டிப்பா நிஜமாகும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணா எனக்கு அது நடக்கும்னு தோணல. நீ ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ற? நீ என்ன ஒரு அளவுக்கு புரிஞ்சிட்டீங்களா தான் எனக்கு அட்வைஸ் பண்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வொர்க்ல கான்சென்ட் பண்ணுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணாதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன், நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் டீப்பா புரிஞ்சுக்க முடியும், ரைட்டா? நீ நினைக்கிறது நடக்காது. ஏன், என்னோட பிடிக்கலையா? இல்லை வேற யாரும் லவ் பண்ணுறியா? அட போங்கடா, நீ ராத்திரி ஃபுல்லாக இதே எடுத்துட்டு இருப்பீங்க போல இருக்கு. ஸ்லோவானடா, கொஞ்சம் ஃபாஸ்டாச்சு. சாரிடா சாரிடா, கொஞ்சம் ஸ்லோவாக தானே, இந்த வாடி கரெக்டாக பண்ணிடுறேன். டேய், ஃபஸ்ட்டு டேக்கே ஓகேன்னு நினைக்கிறேன்டா. ஏய், ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஆக்ஷன். அப்படி இல்லம்மா, அங்க பார் வச்சுட்டல. அதுக்கு பேசாம நீ என்ன அடிச்சுட்டு போயிட வேண்டியதான்டா. நோ 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 நோ, நம்பர் எடுத்து காப்பி டேக்கன். லியோ, கேமரா ரூம் ரோலிங், ஆக்ஷன். ஓகே, டேக் ஓகே. எஸ். டேய், 17வது டேக். கவா கவா ஷாட் வாங்கிட்டு எஸ் ஆ. போடா, நல்லா தான் பண்ணேன். டேய், உனக்கு அவ்வளவு தான்டா வருது, வீடு. டேய், ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. என்ன? சோ, டேக் ஒன்னு ஓகே போட்டுடா. ரொம்ப பேசுன, கேமராமேனை மாத்திடுவேன். ஓகே, பேக் அப். டேய், எல்லாரும் போயிட்டு அதெல்லாம் யார் எடுத்து வைப்பா? நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம்டா, வாடா. டேய், அந்த காலம் வந்தால் கத்துவேன்டா. கத்துனா வாங்கிக்கோ, வா போலாம், வா வா. டேய், நில்லுங்கடா. டேய், இங்க இல்ல, வா போலாம். டேய், போலாம்டா. ஏய், இது சூப்பரா இருக்குடா, எனக்காவே பண்ண மாதிரி இருக்கு. இல்ல
கீழே விழுந்துச்சுனா காசு கேட்பாங்க, அதை அங்கே வச்சுட்டு வா போலாம். ம், வா. இரு, ரேட் மட்டும் கேட்டு வரேன். அண்ணா. எஸ் சார். ஒன் மினிட் சார். ஓகே. தேங்க்யூ சார். எஸ் சார். என்ன ப்ரைஸ் அது? ஜஸ்ட் 800 ருபீஸ் சார். 800? யா. சரி, தேங்க்ஸ் சார். ஜஸ்ட் 800? என்கிட்ட காசு இல்லடா, அதை வச்சுட்டு வா. டேய் டேய், இந்த வருஷம் என்னடா பண்ண போற? இது கெட்டணும் ரொம்ப ஜாஸ்திரா. இதே பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினா வச்சுக்கோ, 100 ரூபா தான். டேய், இது வந்தவன் தானே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக 800 ரூபாண்ணா, 8000 ரூபா சொன்னாலும் நான் வாங்குவேன். தம்பி, காசு என்னது? கொடுத்துனேன்டா. அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சா? நான் போன ஜூன் தானே போனாரு. அப்போ உன் கையில காசு வந்திருக்கணுமே. வந்தா நான் ஏன்டா உங்கள்கிட்ட அல்பமா வைக்க போறேன். வா. வெல்கம் சார். இங்கே 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு சேல்ஸ்மேன் இருந்தார் சார். ஆ, நான் வாங்கிக்கிறேன். சுரேஷ், இங்கே ஒரு கிறிஸ்டல் பால் இருந்தது பார்த்தீங்களா? அந்த செயினோட இருக்குமே அதுவா? ஆமாம் தான். ஜஸ்ட் நான் இப்போ தான் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாரு. நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லலை, நீங்கள் தான் உங்கள் கிரெடிட் கமிஷன் வேலை செய்யலன்னு சொன்னீங்க. 15 மினிட்ஸில் வரேன்னு வந்துட்டேன்ல. சாரி சார், ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வெளில போனேன், அதுக்குள்ளே அது மிஸ் ஆகிடுச்சு. நான் தான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் சொன்னல, தனியாக எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கல. இல்லை, இவ்வளோ சீக்கிரம் அதை யாராவது வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. சரி, அதை விடுங்க. இதே மாதிரி செயின் வச்ச மாடல் வேறு இருக்கா? சாரி சார், அது டிசைனர் மாடல், அது கேட்டு தான் பார்க்கணும். அதை விட நல்ல நியூ மாடல்ஸ்லாம் இருக்குது சார், வேறு எதாவது அது பார்க்குறீங்களா? இல்லை பரவாயில்ல, தேங்க்ஸ். ஓட, சும்மா பில்டப் தான். நீ இருடா, ஒரு தடவை ட்ரை பண்ண, இப்போ பாரு. டேய், அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, தள்ளி உட்காரு. பைக் ஏன்டா இங்கே விட்டு வெளில போடுறா? நீ எடுத்து விட்ற. டேய், ஏன்டா போறீடா? ஃபோன் பண்ணிக்கோடா. ஆ, பார்க்கலாம். டேய், என்னடா நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டா? அட போட, டெய்லி பார்த்தா போர் அடிச்சிடும். நீ நான் பார்க்க மாட்டேன். அவள் யோசிக்கணும், ஏன்டா நீங்கள் நம்மளை பார்க்கலன்னு. அதில் தானே ஒரு கிக் இருக்கு. இந்த பக்கம் வந்தால் சொல்ல, நான் திரும்பிக்கிறேன். செம ஐடியாண்ணா. இன்னும் நிறையா இருக்குது, பெரிய பையனை வந்து சொல்லித்தரேன். ரெடிடா, பாருடா. ஆ, ரெடி ரெடி பண்ணு. டேய், என்றா டிஸ்டர்ப் பண்ணாதடா, பாருடா. டேய், வந்துடுறா, அப்புறம் உன்னால் தான் அடிக்கலன்னு வா. சஞ்சோ, கரெக்டாக நிற்கும். பண்ணுறா பண்ணுறா, நீ ஃபஸ்ட்டு பண்ணுறா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. டேய், அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்ற, எங்கடா போற? ரெக்கமா இல்லை உனக்கு? விடுறா.
பார்க்கிறேன் உன் காலடி தினம் கேட்கவோ. ஏண்டா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? பால் கூட விளையாடலாம். டேய், ஏன்டா இப்படி பண்ற? அவ கையில தொட்ட பால யாரும் காலில் தொட விட மாட்டேன்டா. டேய் லூசாடா நீ. ஏய் ஏய் போடா அவன் போடா. புடி 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 பால பால புடி ஏய் பால விடு பால விடு பால விடு பால குடு நான் குடுடா. டேய் ஏய் பால குடுடா. ஏய் பால குடுடா. முடியாது. ஏய் இங்க தாடா. அந்த பால எவனா காலில் தொறிங்களா எல்லா எக்ஸாம்ல ஃபெயில்டா. டேய் போடா பாஸ். ஏண்டா உனக்கு இப்படி? புடுங்கல போய் ஆடு போ போ. ஃபெயில் தான் நீ. ஆனா போ. அது போதும்பா. 11:30 க்கு தானே நாளைக்கு கிளாஸ். நீ போர்டில் எழுதி போட்டுட்டு காப்பி பண்ண சொல்லு. நான் ஒரு 11:45 வந்துடுறேன். எவ்வளோ அழுக்குடா, போய் சாக்ஸை கட்டி போட்டுட்டு வா. அதை விடுமா, கிளாஸ் தான் முடிஞ்சு போச்சுல. டெய்லி அந்த பொண்ணு மட்டும் நான் வரவங்க வெயிட் பண்ணுவேன். எந்த பொண்ணு? இந்த கிரீன். அவளுக்கு பேர் இல்லையா? அதெல்லாம் அப்படிதான் சொல்லும். ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். பாய் மேம். ஓகேம்மா. என்னை பார்த்தோன்ன கிளம்பிட்ட பார்த்தீங்களா? அனு, இவனை பார்க்கறதுக்கு தான் நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்கிறான். நிஜமாவா? உங்கள் பையன் இருக்கிறதுனால தான் நான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்ருக்கேன். உங்கள் பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நான் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்காகவாது மாறணும். என்னடா பண்ண? என் பேரையும் சேர்த்து கெடுக்கிறம்மா. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்மா, அடிக்கடி வெளியே மீட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறமா, அதனால தான் மேல அக்கறையா இருக்கா. போதுண்டா, ஒழுங்கா உன் வர்க்கை பாரு. இந்த வெளியே சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதே. அப்போ வீட்லயே ஸ்டடி சொல்றியா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. அம்மாட்ட பேசுற பேச்சா பேசுற? நீ சும்மா விளையாட்டு சொன்னமா? என்ன சீரியஸ் இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ எஸ், கம் இன் ஹரி, சிட் டவுன். கங்கிராச்சுலேஷன்ஸ், உங்க யுஎஸ் ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க் யூ சார். நீங்க இன்னும் 10 டேஸ்ல இங்க இருந்து கிளம்புறீங்க. ஒன் இயர் ஆன் சைட் முடிச்சோன்னு யூ வில் கம் பேக் அண்ட் ஜாயின் அஸ் அ ப்ராஜெக்ட் லீடர். ஓகே சார். இவ்வளோதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. காண்டாக்ட் ஹெச்ஆர் ஃபார் அதர் டீடைல்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் சார். ராஜேஷ், உன் பைக் கூட ரெண்டு நாள் நான் ஊருக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன் உன் பைக் எடுத்துகிட்டு போ? கொடுத்தாச்சுடா, காலையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷம் சும்மா தான் இருக்க போகுது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ஆட்டோல போ. என்னடா வேலை இருக்கு? நாளைக்கு சண்டே, காலேஜும் இல்லை, வேற என்ன வேலை இருக்கு? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ கொஞ்சம் கிளம்புறியா ப்ளீஸ். டேய் 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 இப்படி என்னடா அது? ஐயோ டேய், புது பைக்கா? வா, சான்ஸ் இல்லடா. இப்போ உன் பைக்கு தெரியா? நிஜமாக நீ தான் வாங்கினியா? என்னால் நம்பவே முடியலடா. சொல்லுடா, ரெண்டு நாள் உன் பைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டுமா? ரெண்டு நாள்னு அம்மையிற்காகவே எடுத்துகிட்டு போ. அப்போ இந்த சாவி. சரி, பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு பூஜை போட்டு வந்துடலாம். ஷார்ட்ஸோடு இருக்குன்னு? பரவாயில்லடா, செரு போட்டு வா, போகலாம். சரி, அப்படியே வரும்போது மைக்கில் போய் காமிச்சிட்டு வந்துடலாம். பார்த்தானே காலி ஆகிடுவான். என்னையை விட்டுட்டு நீ எங்கேனாலும் போ. நான் ஆல்ரெடி 12 kilometers ஓடி இருக்கு. ஆமாம், ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டாமா? அடையா ஷோரூமில் தானே வாங்கினேன். ஆமாம், அங்கேருந்து வரைக்கும் 12 kilometers. நீ பார்த்து வாங்க மாட்டியா? என்ன கூட்டு போயிருக்கலாம்ல? ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான். என்ன சர்ப்ரைஸ்? எதுக்கு உனக்கு இந்த அதிக பிரச்சனை? இதெல்லாம் உனக்கு ஓவர். ஃபஸ்ட்டு கிளம்பணி. கடலமா இந்த கவரில் வைக்கிறேன். இப்போ டிக்கெட் எங்கே வச்சுருக்கேன்? அந்த பவுச்சில் இருக்குப்பா. இதெல்லாம் எதுக்குமா? டேய், இதெல்லாம் உனக்கு இல்லை, உன் சித்திக்கு. அவளோட ஐட்டம்ஸ்லாம் தனியாக இந்த கவரில் வச்சுருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதை ஹேண்ட்பேக்கில் வச்சா சேஃப்டியாக இருக்கு இல்லையா?
அதுக்கு தான் பவுச் வாங்கியிருக்கேன். பவுச் என்கிட்ட தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும். பார்த்து வச்சிருப்பா, எங்கேயும் மறந்து போய் வச்சிடாத. ஓகே. சரி, நான் ஏர்போர்ட் போய் கால் பண்றேன். என்ன என்னம்மா, ஏன் அழுவுற? சாங் ஷூட்டிங் தானே போறேன், ஃபைவ் டேஸ்ல வந்துருவேன்ல. உனக்காக இன்டர்நேஷனல் ரூம் எல்லாம் போட்டிருக்கேன். உன்னை விட நான் தான் அதிகமா மிஸ் பண்ணுவேன். உன்னையும் கூப்பிட்டு போவேன், பட் நீ வந்தா நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஷூட்டிங்கே நடக்காது. இப்போ உங்களுக்கு லேட் ஆலியா? ராஜேஷ், கிச்சன்ல ஊர்கா பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. டேய் அம்மா, போமா. கால் வலியுது அம்மா. இதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ துணியெல்லாம் எடுத்து வைமா. இப்போவே எவ்வளோ வெயிட் வருதுன்னு தெரியல. ஒரு வேலையும் பார்க்காத, ஊரை சுத்தமதெல்லாம் உனக்கு கால் வலிக்காத? இதே இருக்குமா இங்கே வச்சிருக்கு? உங்கள் அண்ணனை பார்த்தாவது கற்றுக்கோடா. டேய் நீ வேற அவனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்ட, இனிமேல் உருப்பட்ட மாதிரி தான். நீ எல்லாம் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? டைரக்டர் ஆகி படம் எடுக்க போறேன். அவனை ஏன் டிஸ்கரேஜ் பண்றேன்? அவன் கான்ஃபிடென்ட் இருந்தா கண்டிப்பா பெரிய டைரக்டர் வருவான். என்னடா அந்த சிப்புக்காக தான் நம்மள எடுக்க போறேன். பாஸ்கிட்ட பேசியிருக்கேன், எல்லாம் நம்ம சிப்பில் எடுத்துக்கலாம். என்ன சரிப்பா, சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. சினிமா எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லா பெரிய ஆளுங்களும் முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்னை பற்றி இன்னும் தெரியல உனக்கு. என்னண்ணா, யோசிப்பா ரெடி ஆகிட்டீங்களா? ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கேன். வா மைக்கேல், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம் அங்கிள். மைக்கேல், நான் வெட்டியாக ஒரு பையனுக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா. நீ யாவது கிச்சனில் ஊர்கா பாட்டில் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சரி ஆண்டி. டேய் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாடா இதுதான் முக்கியமான விஷயமா? எனக்கு தான் யோகனா பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. டேய் ஏய் கலர்ரா, ஏன் பெட்டா இருக்கா? ஹே, இந்த தலைக்கணி மட்டும் தொடாத. ஏண்டா அதவா கட்டிக்க போற? டேய் யோகா பண்ணா மைண்டுக்கும் பாடிக்கும் ரொம்ப நல்லதுடா. உன் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்டா. இருக்கிற பர்சனாலிட்டி போதும்டா. டேய் நான் அதை சொல்லலடா. யோகா பண்ணா பாடிக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும், மைண்டு ஃபோக்கஸ்டா இருக்கும். நீ எதை எய்ம் பண்றியா, உன் கோலை நீ ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். கோல்லாம் எப்படி போடணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா துணைக்கலாம், ஆள் சேர்க்காத. போய் வேலை இருந்து பாரு. போ. ஓ அப்படியா? சரா, அப்படியே நான் கிளம்புறேன். நாளைக்கு யோகா கிளாஸ்ல வாழ பார்ப்பேன். ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடு. ஹேய், அவளும் அங்கே வரலா? ஆமாடா, இன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவளும் ரெஜிஸ்டர் பண்ணா, தெரியும்ல? ஏன்டா ஃபர்ஸ்டே சொல்லல என்கிட்ட? எப்படி நீ வர்ற கார மணி ஆயிரும், அதுக்குள்ள அவ கிளம்பிடுவா. அதான் நானே வந்துட்டல. சரி, நாளைக்கு எத்தனை மணி கிளாஸ்? எதுக்கு உனக்கு டைம் எல்லாம் சொல்ற? எத்தனை மணிக்கு கிளாஸ்? இனிமேல் வந்தா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க தம்பி. நீங்களா ஒரு ஃப்ரெண்டாடா. சரி, 500 கொடு. எதுக்கு? டேய் உன் பேரையும் சேர்த்து தானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன வே காசை கொடு. 500? நான் கேட்டு அம்மா தரமாட்டாங்க. அப்படி நெய் நெய்ச்சா போய் வாங்கிக்கப்போ. டே ஏற்கனவே உனக்கு கொடுத்த 800 கேட்டதுக்கு எனக்கு திட்டு விழுந்துச்சு. யாரை கேட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு. நீ ஃபர்ஸ்ட் பணத்தேடு. ஏய் கஞ்ச பிசினாரி, ஃபர்ஸ்ட் சொல்லு நாளைக்கு எத்தனை மணி கிளாஸ்? நாளைக்கு 6:30 கிளாஸ். 5:30 எந்திரிச்சு ரெடி ஆயிர, நீ தானே பிக்கப் பண்ணணும். புரியுதா? 5:30 எந்திரிச்சிருவில்ல? டே இதையே எத்தனை தடவை சொல்லுவ? கேட்டு கேட்டு போர் அடிக்குது. அம்மா ஜாக்கிங் இல்லம்மா, யோகா கிளாஸ். யாரு மைக்கேல் தான் இந்த ஐடியா கொடுத்தானா? நான் தான் அவனை கிளாஸுக்கு கொண்டு போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சேன். யோ அப்பனா மைண்டுக்கு படிக்கலாம், அவ்வளோ நல்லதுமா. உனக்கு தெரியாதா? சரி வந்து இதை திருப்பு. சேவியா தோசை செய்யுமா? டெய்லி தோசை சாப்பிட்டா போர் அடிக்கல உனக்கு? சரி இறங்கு வந்து இதை திருப்பு. கூட இருக்கு பார்த்து. அம்மா நாளைக்கு 5:30 எழுப்பிடுமா? நானே காலைல 6:30 தான் எழுந்திருப்பேன். நீ வேணா அலாரம் வச்சுக்கோ. தூக்கத்துல அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணி திரும்ப தூங்கிடுமா? அப்ப ஈவினிங் பேட்ச் மாத்திக்கோ. ஈவினிங்லாம் யோகா பண்ண கூடாதுமா? நான் எதுமே தெரியாம இருக்கு உனக்கு. நான் வாழ்க்கையில முன்னேறணும் ஆசை இருக்கா இல்லையா? 5:30 எழுப்புமா. அப்படி ஏஞ்சிக்கலாம், மூஞ்சி தண்ணி தெளிச்சு எழுப்பு. ஒரு நாள் பழகிடும். சரி சரி எழுப்புறேன். வந்துச்சு, எடுத்துக்கோ. டேய் இன்னொரு பிளேட் இருக்கு. இன்னொரு இருக்கா? எத்தனை குடுமா? உனக்கு பணமா வேற யாருக்கு பண்ண போறேன்? கூட
எழுந்துட்டியா? என்ன தலை குளிச்சியா? ஏண்டா யோகா கிளாஸ் தானே போற, போயிட்டு வந்து குளிக்கலாம்ல? இல்லம்மா ஒரே தூக்கமா இருந்துச்சு, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னவோ போ. ஹலோ டேய், வந்துட்டேன்டா, சீக்கிரம் வெளில வா, கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. ஏய் என்ன ட்ரெஸ்டா அது? இதை போட்டு எப்பறம் யோகா பண்ணுவ? நான் ஒன்றும் யோகா பண்ண வரலையே, இது ஃபர்ஸ்ட் டே இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்டைலை பார்த்ததே இல்லைல்ல. அதான் ரொம்ப தெளிவாக இருக்கடா. ம், சரி நீ என்ன இப்படியே வர போறியா? போய் பேண்ட் போட்டுவிடா போ. டேய் எல்லாரும் 6:30 தாண்டா வருவாங்க, எதுக்குலாம் அப்படி பறக்குற? எப்படியும் கிளாஸில் போய் அவ்வளோ பார்த்து தான் இருக்க போறா. கிளம்பி வாடா, அப்படியே மெதுவாக போகலாம். ஃபர்ஸ்ட் டே நான் போய் சீக்கிரம் போகணும், என்ன பொறுப்பே இல்லாமல் போ. என்னடா இன்னும் வரல? ஏய் இன்னும் கிளாஸ் டைமிங் ஆரம்பிக்கலடா, எல்லாரையும் மேலே வருவாங்க, எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா, வெயிட் பண்றா. ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடி போயிருப்போம். எல்லாம் உன்னால தான்டா, கிளம்பி வர 7 மணி நேரம் ஆக்குவ, பொம்பளை மாதிரி. எனக்கு தேவைடா. சார் கிளாஸ் தானே வந்திருக்கீங்க? ஆமாம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது சார் உள்ளே வந்துருங்க சார். சரி சார். சார் கிளாஸ் முடியறதுக்கு 1 hour ஆகும், நீங்கள் அப்புறம் வந்து அவரை பிக்கப் பண்ணிக்கோங்க. இல்லை சார், நானும் கிளாஸுக்கு தான் வரேன். இல்லை சார், இந்த ட்ரெஸ்லாம் போட்டு யோகா பண்ண முடியாதுங்களே. இல்லை ரொம்ப குளிராக இருந்துச்சு காலில், அதுதான். இல்லை சார், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பண்ண முடியாது, ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களை சொல்லியிருப்பாங்களே. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் வரல சார், இவர் தான் வந்தார். சார் ஏன் சார் நீங்கள் சொல்லியிருக்க வேணாமா? நீங்கள் கரெக்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல வேணாமா நீங்கள்? இல்லை சார், நான் சொன்னேன் ஏண்டா உனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்லி இன்ட்ரடக்ஷன் இருக்குது கிளாஸ் தான். நாளையிலேருந்து வரும்போது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் உள்ளே வந்துடுங்க. யார் இருந்தாலும் கிங்காங் மாதிரி யோகா மாஸ்டர் இருக்க போகிறாங்க, வாடா. இவனை பார்த்தா யோகா டீச்சர் மாதிரி தெரியல, பார்க்குறான் டடி. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களா? ஆ பண்ணிட்டேன் சார். ஓகே. ஆ மாஸ்டர்னு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார், எல்லாம் ரெடி தானே? ரெடி. ஓகே, ஒரு பொண்ணே கொண்டு வருவாடா, வாடா. எல்லாம் ஓகே தானே? என்னடா அது, எங்கடா அவர், ஒரு பொண்ணு வரலடா. சாமி, இந்த கேர்ள்ஸ்லாம் எந்த டைமில் வருவாங்க? இல்லை என் தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணும். கேர்ள்ஸும் இதே டைம் தான். ஒரு பொண்ணையும் கண்ணுமே, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாளைக்கு கேர்ள்ஸ் வருவாங்க, மறுநாள் நீங்கள் வருவீங்க, இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு உங்கள் சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணி சொல்லிக்கோங்க. அப்புறம் போகும்போது மறக்காமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கிக்கிங்க, சேம் ஃபீஸ் தான் உங்களுக்கும். ஏய் மாஸ்டர் வந்துட்டார், மாஸ்டர் வேறு மாஸ்டர். நண்பர்களே, யோகா என்பது யோக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. யோக் என்றால் இணைதல் என்று பொருள். எதனோடு இணைவது? நமது உடல், உயிர், மனம் மூன்றையும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இந்த சென்டரில் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் 1 நிமிஷம் தியானம் பண்ணலாமா? அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
நான் யோகா கிளாஸ்ல வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா வந்தா. ஒரு தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணலாம் யாரும் இல்லை. எல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்கிட்டேன். எது கற்றுக்கணுனாலும் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். சரி, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபின்னு என்னென்னு ஒரு வரியில் யாராலும் சொல்ல முடியுமா? இட் இஸ் அ ரெக்கார்டிங் ஸ்டில் இமேஜ். இது ஓகே. எனி அதர் ஆன்சர்ஸ்? பரவாயில்ல, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. தப்போ ரைட்டாலும் யோசிக்க வேணாம். கமான், ஃபீல் ஃப்ரீ. என்னடா நடக்கிறாரு? ஒரு புது ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, நீங்க சொல்லுங்க. சார், ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு ஒரு லைன்ல சொல்லுங்க. ஸ்டில் கேமரால போட்டோ எடுக்குது சார். இப்போ எனக்கு சந்தேகமே இல்லை நீங்க ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு. சிரவன், சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோட்டோகிராஃபி இஸ் பெயிண்டிங் வித் லைட். பெயிண்டிங்கில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபியில் லைட்டில் பெயிண்டிங் பண்ணுறோம். சும்மா வாயிடா, திறமை இருந்தால் பிசிச்சிட்ட மாதிரி பண்ணல. இவனை கை தட்டிட்டேன். ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு சங்கர். எப்படியும் இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த தடவை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸு கொடுக்கலான்னு இருக்கிறோம். வெரி நைஸ். ஆல்ரெடி உங்கள் ஃபெசிலிட்டிஸ் நல்லா தான் இருக்கு. கொடுக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கல்ல, யார் பண்ணால் யார் பண்ணான்னு கேட்டிருந்தீங்களே, அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணது இவர் தான். பேர் ராஜேஷ், நல்லா வரைவார். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஸ்டோரி போர்டு பண்ணி நல்லா பண்ணார்னா பார்த்துக்கங்களேன். உங்கள் திசை ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் இட் அப். ஆமாம், கோர்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு நல்ல டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டாக சேரலாம்னு இருக்கேன் சார். வெங்கட் பிரபு என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டுறேண்ணே. வெங்கட் பிரபு சார், மணிரத்னம் இல்லைன்னா சங்கர், அவங்க காண்டாக்ட் இல்லையா சார்? வெங்கட் பிரபு நல்ல டேரக்டர் தான்ப்பா. ராஜேஷ் சாரோட நம்பர் வாங்கி கொடுக்குறேன், அவரை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிக்க. அவர் வெங்கட் பிரபு கிட்ட ஒன்று இசைத்து விட்டுருவார். யூ வில் ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். கரண்ட் வர மாதிரி தெரியல, சட்னி பண்ண முடியாது. பேசாமல் தக்காளி கொச்சே பண்ணிடுறேன். கொச்சு கிடக்கட்டும், முதல்ல அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. என்னடா, இனிமேல் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்கிறது? நான் வேணால் பிரேம்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன். கல்யாணம் பேச்செல்லாம் பொண்ணுட்டே பேசுவாங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட தான் பேசணும். டேய், நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? நாளைக்கு உங்கள் அப்பாட்ட பேசாட்டி அவன் நம்ம வீட்டிலேருந்து உட்காந்துப்பா, அப்புறம் உங்கள் பாடு. அவன் இன்னும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி உங்கள் பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு வார்னிங் கொடுத்தா இப்போ பண்ணுறது ஃபுல்லாக அவள் தான். ஏன், அவள் அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டாளா? அவங்க அப்பா அம்மாவுக்கு லவ் பிடிக்கலனா? அதனால தான் அவள் சொல்ல யோசிக்கிறா. டேய், எனக்கு லவ் பிடிச்சிருக்கணும் உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் எனக்கு லவ் பிடிச்சிருந்தது, இப்போ பிடிக்கல. நான் போய் பேச மாட்டேன். அதை விடுங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்தானே பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் இருந்தால் கேட்பாங்க. நான் என்ன உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட கேட்க சொல்கிறேன், நம்ம பிரேமக்கள் தானே. இல்லை பாரு, 15 லட்ச ரூபாயை இப்போ தான் பிஸ்னஸில் போட்டிருக்கேன். அது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும்னு நீ தான் சொன்னேன். காலேஜ் முடித்தோடனே மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிது. வேலைக்கு போக மாட்டேன், பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டேன். ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா கூட கல்யாணத்தை பற்றி பேசலாம். நீ முதல்ல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு. பிஸ்னஸ் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. அவன் மட்டும் என் கூட இருந்தானா, அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன், நாங்கள் உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? உன்னை குழந்தையிலேருந்து வளர்த்துனே நாங்கள் தாண்டா. அவன் என்ன பெருசாக உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட போறா? முதல்ல அவங்க அப்பா ஒத்துக்கணும். பையன் என்ன சம்பாதிக்கிறனாட்ட நான் என்ன சொல்றது? அவர் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தாரு. என்னோட கான்ஃபிடென்ட்க்கும் டேலண்ட்டுக்கும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவன்னாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் போனால் பிஸ்னஸும் ஸ்டடி ஆயிரும். கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? பிஸ்னஸ்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அன்னைக்கு ஜோசிகர் என்ன சொன்னா, என் கேரியரில் பெரிய க்ரோத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னால. அப்புறம் என்ன ஆண்டவனே சொல்லிட்டான், நாளைக்கே பேசுங்க. டேய், எங்கடா போற? சாப்பிட்டுட்டு போடா. குரு ஊர்லேருந்து வந்திருக்கான், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், சனிக்கிழமை ஆனால் போதும், யாராவது ஊர்லேருந்து வந்துடுவான்.
தேங்க்ஸ் ஆண்டி. ராஜேஷங்க, அவன் இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. காலேஜ்ல இருந்து வரலையா? பைக் நிக்குது. அவனுக்கு பைக் எடுத்துட்டு போல. என்ன நீ போலீஸ் கேள்வி கேக்குற மாதிரி கேக்குற? நீங்க தான் திருட மாதிரி பதில் சொல்றீங்க. இருங்க, இப்ப கண்டுபிடிக்கிறேன். டேய் டேய், அவன் தலை வலிக்குதுன்னு உள்ள படுத்துட்டு இருக்கான். நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்பவே அவனை பார்க்க விட மாட்டேன்றீங்க. அவன் பெரிய டைரக்டர் ஆயிட்டு அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள விட மாட்டீங்களா? ஆமா, இப்படியே ஊரை சுத்திட்டே இருங்க. அவன் டைரக்டர் ஆயிடுவான், நீ என்ஜினியர் ஆயிடுவான். டேய் டேய், எந்திரா. டேய், மணி 4 கலாச்சரா, எந்திரா. 5 மினிட்ஸ் ரா. டேய், பசங்கலாம் வெயிட் பண்ணிட்டாங்க, எந்திரி. 5 மினிட்ஸ் ரா. நீ விட மாட்டே, வந்து பண்ணா நீ வாளைக்காக மாட்டே. எந்திரி, இரா உள்ள. ஒண்ணே போலடா, ஒரு எந்திரிக்கு போறியல. நான் விட மாட்டேன். எந்திரி, இரா. எந்திரி, உள்ள. ஒண்ணே எந்திரி. எந்திரி 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 எந்திரி. இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு போ, திரும்ப. டேய், இது அங்க மாட்டிருந்துச்சுல, எப்படிங்க வந்துச்சு? அதுவா, இங்க மாட்டி இருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருப்பனா, ஒரு நாள் கீழே வந்து உழைஞ்சிச்சு. அதான் அங்கே மாட்டிட்டேன். ஏய், ஆள் மேல கை வைக்காத. வாளா கூப்பிடு, திரும்பி பாப்பா. கொஞ்சமாச்சு மூணா இருக்கடா. என்னடா அதெல்லாம்? என்னது? எவனா டைரி இப்படி எழுதுவானா? மற்றவங்க டைரி பார்க்கதே தப்பு, பார்த்துட்டு கேலி வர கேட்குறியா? என்னடா பார்க்குற? நான் என்ன எழுதுனா உனக்கு என்ன? ஃப்ரெண்ட்ல வா, ஜங்குல் ரைட்ல இரு. ரைட்ரா. ஆ, ஏய் புரா புரா. நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி எழுதி வச்சிருக்கான். எவனாவது இப்படி டைரி எழுதுவானா? அதை படிச்சா சந்தோஷமா வேற இருக்கன்றான். நான் சைக்காயிருவான்னு பயமா இருக்கு எனக்கு. ஆமா மச்சான், நான் கூட பார்த்தோம், டைப்பா தான் இருக்கான். அவகிட்ட பேசுறது கூட அவனுக்கு தைரியம் கிடையாதுடா. அவளுக்கு அவன் லவ் பண்றானா இல்லையான்னு கூட தெரியாது. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முடிவு கட்டுறான்டா. ஓகே, லாஸ்ட் பால். ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. 4 பால் தான் போட்டுருக்கீங்க. எப்படி லாஸ்ட் பால் போட்டேன்டா? 4 தான் போட்டுருக்கீங்க. நான் கவுண்ட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இன்னும் 1 பால் தான் இருக்கு. சரி, 5 பால்க்கு இப்ப கணக்கு சொல்லுங்க பாப்போம். 1 பால் ஆஃப்ல போச்சா? செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டா போச்சா? ஏய், என்ன சின்ன பசங்க மாதிரி டிசிப்ளின் இல்லாம விடு விடு, நம்ம bowling போடுவோம்ல, அப்ப பாத்துக்கலாம். போடுறா. ஏய் வெயிட் வெயிட், கிரவுண்ட்ல ஆள் வருது. ஏய் கொஞ்சம் வா. எங்கடா? வாடா. நாளா வரல போ. வா வாடா சொல்றேன், வா வா. டேய் எங்கடா? சரியா? ஏ ராஜேஷ், உன் நம்பர் என்ன? ஆ, அது 9444008860 தானே? எஸ்னா கால் பண்ணுறா, நோன்னா கால் பண்ணத. அவனை லோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாடா, இல்லைன்னா இந்த விஷயத்தை தூட விட்டுரு. ஒருவேளை அவளுக்கு நம்பர் சரியாக கேட்கலன்னா? காது கேட்காதுன்னு அர்த்தம். என்னதுக்குடா முறைக்கிற? ஆ, உன லவ் பண்ணனா கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவா, அந்த நம்பர் கேட்டிருக்கும். சரியா, வா.
இப்ப கால் பண்ணுவோம் பாரு. அவன் தானே? ஏய் இல்லடா, இது லேண்ட்லைன் நம்பர். ஹலோ ஹலோ, மைக்கேல் இருக்காரா? ஆ, ஒரு நிமிஷம். டேய், உனக்கு தான்டா ஃபோன். எனக்கா? டேய் சொல்றா. டிங், உன்கிட்ட எத்தனை வாடி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துல என் கூட விளையாடாதுன்ட்டு? ஏய் இல்லடா, அதான் நான் அவளை சின்சரா லவ் பண்ணுறேன்னு தெரியாதா? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிருக்கியா? யார் அவன் ஃப்ரெண்டு வேணும்? அவன் கூட சேர்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்க? இனிமே மூஞ்சிலே முடிக்காத. சாரிடா. ஏய் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லடா, வெய் ஃபோனை. டென்ஷன் ஆகிடண்டா, நீ கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டான். இருக்கூடாதோ? அவன்தான் திட்ட போ. ஹலோ, எங்கடா இருக்க? சரி, சரக்கு அடிக்க போலாம். திலீப் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே. அவாடா, ஒரு வழியா கூல் ஆயிட்டாடா. எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஏண்டா ஸ்வீட் ஆட்டுக்கு ஸ்வெட் ஆட் நினைச்சா? ஸ்வெட் ஆட்டா? SWEAT தான்டா ஸ்வீட் ஆட். டேய் SWEAT தான்டா ஸ்வீட். அப்படியா? அடச்சே, இத்தனை நாள் அருணாக்கு அப்படியே நினைச்சிருந்தேன், அவ ஒண்ணுமே சொல்லலையே. அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், நீ யூகேஜி கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டேன். என்னடா ஏன்டா சும்மா செல்லையே பார்த்துட்டு இருக்க? கால் வந்தா கேட்கும் இல்ல? அவளுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஏ, நீ கூப்பிடுறது? டேய் கூப்பிடுற. ஏய் நெட்வொர்க் பிஸின்னு வருதுடா. ராஜேஷ்மா, என்ன ஏமா திட்டுற? வெளியே வந்து அவனை திட்டுவா. டேய் என்னடா,
என்ன மூட் ஆஃப் பண்ணதுக்கு நீ தான் ட்ரீட் பண்ணோ. உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல என்ன காசு இல்லடா. வேணா நீ வாங்கி தான் நான் குடிக்கிறேன். சரிடா பார்க்க வந்துடு. என்னடா நீயும் கூட வர. அம்மா டேய் ஒரு மிஸ் கால் கொடு. டேய் தூச்சு போயிட்டு வந்துடா. வர டேய் தூச்சு போயிட்டு வந்துடா. அவ்வளோ போல டேய் விடுறா. மச்சான் நான் தான்டா. மச்சான் என்னடா வாயினோட பீரு கொஞ்சம் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன் நம்ம அப்புறம் சூப்பராக ஆயிருமா. டேய் அது அவனுக்கே பத்தாதுடா. வந்து பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிடுவான். டேய் டேய் யாரா என் பேரை குடிச்சா? சிந்திச்சு மச்சி. எங்கே? வாயில்ல ஒழுங்க முடியாதே. கொஞ்சம் மினி பீர் வாங்கி கொடுத்துரு. இதெல்லாம் இங்கே நடக்கிறதே வேற. மினி பீர் இல்லை மினி பீர் ஃபுல் பீர்ரா. ராஜேஷ் பாட்டிடா. டேய் சொல்கிறா. டேய் என்னடாச்சு உனக்கு? ஏன்டா உம்மன் இருக்க? அவனுக்கு லவ் ஃபெயிலியர்ரா. இன்னைக்கு எல்லாரு முன்னாடி கத்தி உன் ஃபோன் நம்பரை சொல்லி லவ் பண்ணால் ஃபோன் பண்ணுன்னு சொல்லி கத்துனேன். ஆனால் இன்னும் ஃபோன் பண்ணல. விடுறா வேறு தான் உருப்படியாக பேசு. தண்ணி அடிச்சுட்டு வாழ்க்கையில் உருப்படியாகிற பற்றிய பேசுவாங்க. இந்த கருமை தடிச்சா வேறு ஏதாவது கருமத்தை பற்றி தான் பேசணும். டேய் என் லவ் ஒன்று கருமமா? டேய் நீ தானே என் பீரை குடிச்ச. ஒழுங்கு முடியாத ஒரு பீரை சொல்ல சொல்லு. முதல்ல அதை குடிச்சு முடுறா. எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கேன் மச்சான். நான் தண்ணி அடிச்சுட்டு நல்ல பேசுகிறேன்னு நினைக்காது. அவனை லவ் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் தண்ணி அடிச்சுட்டு மப்பில் பேசுகிறேன்னு நினைக்கிறான். அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு நீ எப்படி சொல்கிற? ஏய் நீ சரக்கு அடிச்சிருக்க. உனக்கு மப்பேர் அடிச்சு நீங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. மூடிட்டு உட்காரு. என்ன மப்பு ஏறலடா. நாளைக்கு அவகிட்ட போய் பேசுகிறேன்டா. அவள் என்னை லவ் பண்ணுறான்னு ப்ரூவ் பண்ணுறேன். போதுமா மச்சான்? நாளைக்கு எத்தனை மணிக்கு அவளை பார்க்க போகிறோம்? நீ எதுக்கு வர? நான் போய்க்கிறேன். நானும் வரேன்டா. எதுக்கு நான் போய்க்கிறேன்டல்ல? ஏன்டா சாயிர? ஹலோ. ஆ சொல்லுமா. ரவி வீட்டில் இல்லைம்மா, மைக்கில் விடாமல் இருக்கேன். சொல்லுமா. இன்னும் 10 மினிட்ஸ் வந்துடுவோம்மா. ஓகே. ஏன்டா நான் இருக்குன்னு சொன்னேன்? மாட்டினா தனியாலாம் மாட்ட முடியாதா? எல்லாம் ஒன்றா தான் மாட்டணும். பண்ணி கீ குடுறா. ஏய் நான் ஓட்டுறேன்டா. குடுறா டே. டார்ச்சர் பண்ணாத. தம்பு இருக்கா? உள்ளே வாங்கிக்கலாம் மச்சான். உள்ளேன்னா பேக்கில் தானே தருவான். வெளியே போய் லூஸில் வாங்கிக்கோ. சரி வரேன். ஆ ஒரு 4 தான் வாங்கிக்கோ. 4ஆ? ஆடா வண்டியை என்னடா இப்படி வச்சிருக்கீங்க மச்சான். நான் போனால் பிரச்சனை ஆகிடுவா. திலீப் ஹலோ. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் என்ன பண்ண? வாழ்க்கையில சொல்டா. அங்கதான்டா இருக்க. ஏய் வந்து வந்து போய் எதுவும் பேச முடியாது. நாளைக்கு நெஸ்ட்ல ஈவினிங் 4 o'clock மீட் பண்ணலாம்.
ஏண்டா இந்த பைக்க வெளிய நிப்பாட்ற பழக்கமே இல்லையா உனக்கு? ஏய் சொல்றா, லவ் யூ சொன்னதா இல்லையாடா? இல்லடா. ஐயோ, அவ இல்லன்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சானே உனக்கு. டேய், என்னடாச்சு? நாளைக்கு யூனி 4 o'clock என்ன நெக்ஸ்ட் வர சொல்லிருக்காடா. எதுக்கு இப்ப குதிக்கிற? நாளைக்கு வேணா வேணா சொல்லலாம். இல்லடா, நான் எப்படி பேசணும்னு தெரியாம யோசிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவளோ வந்து பேசிட்டாடா. ஏய், நான் சீரியஸா கேக்குறேன். நாளைக்கு அவ நோன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவ? அம்மா, நான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். அப்படியே வரும்போது கிரவுண்ட்ல போய் விளையாட தான் வருவேன். இதே ட்ரெஸ்ஸோட விளையாட போறியா? வந்து மாத்திட்டு போடா. ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, பால் குடிச்சிட்டு போயிடு. இல்லம்மா, ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுமா? சரி, ஒரு 200 ரூபாய் கொடு. எதுக்கு 200 ரூபாய்? என்கிட்ட சேஞ்ச் இல்ல. உன் பர்ஸ்ல 500 ரூபாய் தான் இருந்துச்சு. எதுக்கு என் பர்ஸ்ல இருந்து எனக்கு கேட்காம காசு எடுத்த? அத குடு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீ 200 ரூபாய் கூட திரும்ப கொடுத்துறேன். ஊரை சுத்திட்டே இரு. நீ படிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. கேட்டா விஸ்காம் படிக்கிறேன், படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு. என்ன பாக்குற? நாளைக்கு இதே இடத்துல காசு வைக்க மாட்டேன். அத குடு. ஃபர்ஸ்ட் நீ குடு. நீ குடு. இந்த சரி. என்ன வாழ்த்துங்கள் தாயே. ஓ, 200 ரூபாய் இவ்வளவு வேலை பாக்குதா? முதல்ல சென்று என்று வா. இந்த வாழ்த்துங்கள். சரி சரி, எந்திரிடா. நோ, வாழ்த்துங்கள். சரி, சென்று வென்று வா மகனே. வட்டா. இதுக்கு தான் நான் வர சொன்னியா? நீயே சொல்லிருக்க வேண்டியதா. நான் ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணால் நான் பார்த்துக்க போகிறேன். டிஸ்டர்பா? அவனுக்கு என்கிட்ட பேச கூட தைரியம் இல்லை. நான் தான் இன்னைக்கு வா மீட் பண்ணலான்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு போனா அவளையும் பாப்பான். அவனுக்கு என்ன பத்தி ஒன்னும் தெரியாது. சும்மா ரெண்டு பேர் பாத்துக்கிட்டா அது லவ் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இங்க வர சொன்னேன். எதுக்கு சிரிக்கிற? இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துன்னு சொல்லுவேன், உடரா சாமின்னு ஓடியே போயிருவான். நான் தான் உங்ககிட்ட மாட்டிட்டோன்னு பயமா இருக்கு. நான் கோச்சிட்டேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னடா சர்ப்ரைஸ் சொல்றனா? ஏய், அவன் ஆதரவு கூட வந்திருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? எப்போ? என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிமிஷம் அது. இதனால மறக்கவே முடியாது. Thank you.
போயிருக்காரு உடனே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணாத. Of course chills. I'm for dessert. அடி, அங்க ஏதே கிஸ் பண்ணல. எல்லாம் இங்கிலீஷ் போட்டுதுல அங்கிள் ஆண்டி கிஸ் பண்ண மாட்டாங்கடா. டே லேட் ஆச்சு வாடா தூங்கலாம். என்னது தாவா? டே மிக்கி, நான் உங்க கிட்ட தான் பேசுறேன். சீக்கிரம் வாடா. நைட்ல சாக்லேட் சாப்பிட கூடாது. அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டுவா. மிக்கி ஃபோன் பவட்டே. மிக்கி. அம்மா தூங்க கூப்பிடு. கூப்பிடு. பண்ணி பட்டாத. குழந்தை முன்னாடி அசிங்கப்படுத்தாத வா. குழந்தை சரி, இனி மம்மி வர மாதிரி தெரியல. இந்த தல்கானி தான் இன்னைக்கு மம்மி. ஓகே, நல்லா கட்டி பிடிச்சு தூங்க. நல்ல அழகான மம்மியா நினைச்சுக்கூடா. வாடா தூங்க. மிக்கி, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா, தம்பி பாப்பா வேணுமா? என்ன பாப்பா? தம்பி பாப்பா. தூங்குடா, பேசாம.